தமிழ் மீடியா நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. வி நீட் ஹெல்ப். இங்க என்ன நடக்குன்னு தெரியல. வெளில வந்து வேற மாதிரி சொல்றாங்க, ஒண்ணுமில்ல சொல்றாங்க. நான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. பரமனே கூட்டி பண்ண நல்லது. இது எல்லா மீடியாவும் தமிழ் மீடியா நல்லா பேசுவார். சீமான் அவர், ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன், விஜய், அஜித் எல்லாம் பேசுங்க. ஸ்டாலின் அப்படின்ற ஸ்டாலின், எடப்பாடி சார், பிரிங் பேக், வி ஆர் ஸ்டில் அலைவ். டைமண்ட் பிரின்சஸ் என்ற இந்த ஒரு கப்பல், அதாவது ஹாங்காங்ல இருந்து ஜப்பான் வந்த இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 3700 பேர் கிட்ட டிராவல் பண்ணி வந்தாங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு கப்பல்ல டிராவல் பண்ண ஒரே ஒரு பேசஞ்சருக்கு கொரோனா வைரஸ் இருந்த நிலையில இந்த ஒரு வைரஸ் இப்ப 174 பேருக்கு பரவியிருக்கு. இதன் காரணமா இப்ப இந்த ஒரு கப்பல் ஜப்பானோட துறைமுகத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்க எல்லாருமே தயவு செய்து எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்ற மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட அடுத்தபடியா உள்ள இருக்க இந்தியர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்திருக்காங்க. அதாவது மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பர்சனும் பேசிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த பர்சன் பேசும்போது தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிற அரசியல் கட்சி தலைவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் பெரிய பிரபலங்களோட பேர்களை மென்ஷன் பண்ணி எங்களை வெளியெடுக்க எப்படியாச்சும் நீங்க ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே வீடியோவில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பர்சன் பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி, அந்த மாநிலத்தோட முதல்வரான மம்தா பானர்ஜி போன்ற அரசியல் கட்சி தலைவர்களோட பேர்களை சொல்லி இங்கிருந்து எங்களை வெளியே கொண்டு வர எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. கம்பெனி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றனால நான் மீடியா வந்து நான் அதுக்கு கான்டெக்ட் பண்ணல. இந்தியன் எம்பசி, டோக்கியோல இந்தியன் எம்பசில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கேட்டாங்க என்ன பிரச்சனை சொன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால கப்பல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. 8-10 டேஸ் நான் அனுப்பிடுவாங்கனால எனக்கு பிரச்சனை இல்லை. கப்பல் வந்து எல்லா ஸ்பெஷல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாட்டர் இது குடிக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கணும்னு இருக்காங்க. அது குடிச்சிக்கலாமா, அது டிசீஸ் எல்லாம் போகும். அப்புறம் அந்த சானிடைஸ்க்கு பண்றதுக்கு இந்த இது ஆல்கஹால் இது வந்து நல்லா எப்பயுமே சானிடைஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் மாஸ்க், டெய்லி வந்து மாஸ்க் எங்கே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டே போடணும். அதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன். அவர் மெயினாக வந்து இது வந்து தெர்மாமீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ண எல்லா மீடியாக்குமே நன்றி. 10 டேஸில் ஊருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அது எப்படி அனுப்ப போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஆல் மீடியா, தேங்க்யூ வெரி மச். உரிமைகளுக்காக இல்ல தன்னுடைய பிரச்சனையை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிற எல்லாமே ஹிப்ஹாப் வடிவங்கள் தான் நினைக்கிறேன். கிராமங்களில் பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் ஹிப்ஹாப் தான். இந்தியாவினுடைய ஹிப்ஹாப்ங்கிறது ஒப்பாரி தான். ஒப்பாரி பாடலை எவ்வளவு பொலிட்டிக்கல் விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு பாருங்க. அந்த பாடலை கேட்கும்போது அந்த கிராமத்தோட வரலாறே அதில் இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் ஒரு ஹிப்ஹாப் பாட்டுன்னு கேட்குறோம்.